தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்திய சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரை பகுதிகளில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஏற்பட்ட சுனாமி பேரலையால் தமிழக கடலோர பகுதிகளில் 8000 அதிகமானோர் உயிரிழந்தனர். சென்னையின் கடலோர பகுதிகளில் 100 உயிர் இழந்தனர். இந்த கோர நிகழ்வின் 14th ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. 2004 December 26 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி என்ற ஆழி பேரலை உருவாகி கடற்கரையில் இருந்த மக்களை கடலுக்குள் இழுத்துச் சென்ற துயர சம்பவம் நிகழ்ந்தேறியது. இந்த பேரழிவில் இந்தோனேஷியா, தாய்லாந்து, இலங்கை, இந்தியா, மாலத்தீவுகள் பெரும் உயிரிழப்பை சந்தித்தது. 14 சேர்ந்த 2,30,000 பேர் இந்த சுனாமியால் உயிரிழந்தனர். மேலும் இந்தியாவில் தமிழகம் கடும் உயிரிழப்பை சந்தித்தது. கடற்கரை ஓரங்களில் குவிந்த சடலங்களை ஒரே குழியில் புதைக்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு ஆளானோம். இந்த கோர சம்பவம் இன்று வரை நம் அனைவரது மனதிலும் நீங்கா ரணமாகவே உள்ளது. அந்த கோர தாண்டவத்தை நினைவூட்டும் விதமாக இன்று 14th சுனாமி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அவரது குடும்பத்தினர்கள் நினைவிடத்திலும் கடற்கரை பகுதியிலும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாமும் சுனாமியால் உயிரிழந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.